மணப்பாறை முறுக்குக்கு புவிசார் குறியீடு கிடைத்ததன் மூலம் தங்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முறுக்கு தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். முறுக்கு என்றதும் நினைவுக்கு வருவது மணப்பாறைதான். திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை வழியாக செல்லும் பொதுமக்கள் இந்த முறுக்கை வாங்காமல் சென்றதே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பிரபலமானது மணப்பாறை முறுக்கு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் நாவிலும் எச்சில் ஊற வைக்கும் மணப்பாறை முறுக்கு அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. வேறெங்கும் தயாரிக்கப்படும் முறுக்குகளில் இல்லாத சுவை மணப்பாறை முறுக்கிற்கு மட்டும் கிடைத்ததன் காரணம் என்ன? மணப்பாறை பகுதியில் உள்ள நீரும் பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் முறையுமே இந்த தனித்தன்மைக்கு காரணம் என்கின்றனர் வியாபாரிகள். அதே மாதிரி இங்க மணப்பாறைக்கு தண்ணி தான் ஸ்பெஷல். அந்த தண்ணி மூலமா அந்த முறுக்கு மாவை கைப்பப்புவோம். அதே போல கைப்பப்புவோம், கையில பிணைஞ்சு அதுல எள்ளு ஓமோ இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு கையில தான் புளிவோம், முறுக்கு மாவுல புளிவோம். அந்த புளிஞ்சு அதே மாதிரி பக்குவமா எடுக்கிறதுலயும் இருக்குது. அதனாலதான் மணப்பாறை முறுக்குனாலே ஃபேமஸ். மணப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 5000 மேற்பட்டோர் தலைமுறை தலைமுறைகளாக குடிசை தொழில் செய்து வருகின்றனர். புகழ்பெற்ற மணப்பாறை முறுக்கிற்கு புவிசார் குறியீடு கிடைத்ததன் மூலம் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளது. இப்படி நாங்கள் தயாரிக்கிற தொழிலுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த தமிழக அரசிற்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் மணப்பாறை முறுக்கு தயாரிக்கும் தொழிலாளர்களாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்திய அரசின் இந்த சிறப்பு அங்கீகாரத்தால் குடிசை தொழிலாக இருந்து வந்த முறுக்கு தொழில் இனி ஏற்றம் பெறும் என்பதில் சந்தேகமில்லை. மணப்பாறையிலிருந்து செய்தியாளர் ராமன், நியூஸ் 18 தமிழ்நாடு.